ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுடைய தமிழ் இன்ஜினியரிங் ஸ்பெஷல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணுற இல்லை ஷாப்பில் யூஸ் பண்ணுற மைக்ரோ ஓவன் அவன் வந்து எப்படி ஒர்க் ஆகுங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மைக்ரோ ஓவன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம ஹை வோல்டேஜ் வந்து சப்ளை வந்து இந்த மேக்னட்ரான் கொடுக்கும்போது அதில் மைக்ரோ ஓவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மைக்ரோ ஓவ்ஸ் வந்து ஃபுட் ப்ராடக்டில் வரும்போது நமக்கு வந்து ஃபுட்டு ஹீட் ஆகுது. ஓகேங்களா, இந்த மைக்ரோவன்குள்ளே என்னென்ன மாதிரி பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து இந்த இமேஜஸில் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் வந்து மைக்ரோவனுக்குள்ளே இருக்கும், பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, மைக்ரோவனில் இருக்க முக்கியமான பார்ட்டு இந்த மேக்னட்ரான் தான். இந்த மேக்னட்ரான் வந்து என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த மைக்ரோவேவ்ஸை வந்து 2.5 GHz ஸ்பீடில் வந்து நம்ம ஃபுட் ப்ராடக்ட் மேலே வந்து படுற மாதிரி நமக்கு இந்த மைக்ரோவேவ்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மைக்ரோவனுக்குள்ளே இருக்க சர்க்கியூட் ட்ராயிங் தான் இப்போ நான் இந்த இமேஜில் காமிச்சிருக்கேன். இதை பார்த்து தெரிஞ்சுங்க. இதுக்கு வந்து நம்ம 5000 வோல்ட் வந்து இந்த மேக்னட்ரானுக்கு கொடுக்கணும். இந்த மைக்ரோவன் ஓப்பன் பண்ணும்போது இந்த மேக்னட்ரான் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த மைக்ரோவேவ்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட் ப்ராடக்ட் மேலே வந்து டைரெக்டாக படும்போதும் அந்த ஒரு ஃபேன் மூலியமாக நமக்கு வந்து ஃபுல் ப்ராடக்ட் மேலே நம்ம படும். அதே மாதிரி ரொட்டேட்டிங் டைப்பும் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதில் இருக்க மாலிகூல்ஸ் வந்து ஒன்று மேலே ஒன்று மோதும்போது, ஹை ஸ்பீடில் மோதும்போது ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகும். இதனால தான் வந்து ஃபுட்டு வந்து ஹீட் ஆகுது. இந்த மைக்ரோவனை யூஸ் பண்ணி நம்ம மல்டிஃபுல் ப்ராடக்டை வந்து ஈஸியாக வந்து குக் பண்ண முடியும். ஓகேங்களா, இது வந்து ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ஸ் வீட்டில் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இந்த மைக்ரோவனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மெட்டாலிக் பார்ட்டு இல்லாமல் கிளாஸு இல்லை வந்து செராமிக் பார்ட்டு வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. மெட்டல் பார்ட்டு வச்சா அந்த மைக்ரோவேவ்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், இதனால் வந்து ப்ராடக்ட் வந்து ஹீட் ஆகாது. இதுதாங்க இன்றைக்கி நம்ம பார்த்த மைக்ரோவேவ்ஸோட ஃபங்க்ஷன். ஓகேங்களா, இந்த மைக்ரோவன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.